கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சீர்வரவும் சிகரந்தோடும். சிலரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், இவங்க வாயை திறந்தால் பொய்யத்தான் பேசுவாங்க. இவங்க 10 மீட்டர் பேசினா 8 மீட்டர் பொய்யாக இருக்கும். ஆனால் இதில் இருக்க ஒரு சௌரி என்ன தெரியுமா? இவங்க வாயை திறந்தால் பொய்யத்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறதுனால இவங்களுடைய பொய்யை நம்பி நம்ம ஏமாற மாட்டோம். இவங்க பேசுகிற மேட்டர் ஒரு மேட்டரை எடுத்துக்க மாட்டோம். அதனால் நமக்கு இவங்களால் பாதகமே இல்லை. இந்த நபர் வந்து பொய்யத்தான் சொல்லுவான், தப்பி தவிர ஏதாவது நடந்தால் பை மிஸ்டேக்காக ஒரு உண்மையை சொல்லுவான், அதை நம்பி நம்ம ஒன்றும் செயல்பட முடியாது அப்படின்னு. ஆனால் சிலர் பாருங்கள், பொய்யே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவ்வப்பொழுது ஒரு பொய் சொல்லுவாங்க, தேவைப்படுகிற நேரத்தில் ஒரு பொய் சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனையே. சிலர் பாருங்கள், 4 விஷயம் உண்மை தான் பேசுகிறார், 5 விஷயம் உண்மையை பேசுகிறார், இல்லை 9 விஷயம் உண்மையை பேசுகிறார், 1 விஷயம் கூட தப்பாக பேசுகிறார், பொய்யாக சொல்கிறார். இப்போ நாம் இவரை பற்றி என்ன நினைப்போம்? இவ்வளோ உண்மை பேசுகிற மனுஷன் எல்லா விஷயம் சரியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். நம்பி அவர் சொன்ன இன்னும் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு நம்பிடுவோம், அது பொய்யாக இருக்கும். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது 1 விஷயம் உண்மை, இன்னொரு விஷயம் உண்மை, இன்னொரு விஷயம் உண்மை, ஆனால் இன்னொரு விஷயம் பொய். சுயநலத்தினுடைய விளைவாக சுய ஆதாய நோக்கத்தோடு 4 விஷயம் உண்மையை பேசிக்கிட்டு 1 விஷயத்தை தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அப்பாவி மக்கள் என்ன நம்புகிறாங்க? இந்த விஷயம்லாம் உண்மையாக தானே சொன்னார், இந்த விஷயம்லாம் உண்மையாக தானே சொன்னார், இந்த விஷயம்லாம் சரியாக தானே சொன்னார் சொல்லி இதே நம்பிடுறாங்க. அதில் பெரிய குழியில் போய் விழுந்துடுறாங்க. இது ஆபத்தான் அவங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரங்க 4 உண்மை பேசிட்டு 1 பொய் பேசுகிறதில்ல. அவர்கள் உண்மையைத்தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறாள். அவன் உண்மையைத்தான் பேசணும், சத்தியத்தை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சத்திய ஆவியை பெற அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சத்தியத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் பேசினால் உண்மையைத்தான் பேசுவார்கள், இவர்கள் பொய் பேச மாட்டார்கள் என்று மற்றவர்கள் நம்பிக்கை ஏற்படணும். நம்மை நம்பி ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், விசுவாசிகளத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், நிறைய விஷயம் உண்மைதான், ஆனால் சில விஷயம் பொய். தங்களுடைய சூழலுக்காக, தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பொய் சொல்லுவாங்க, தங்களுடைய ஆதாயத்துக்காக பொய் சொல்லுவாங்க. வேறு நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும். அவங்க சொன்ன நிறைய விஷயம் உண்மையாக இருக்கிறதுனால நாமும் நம்பி அவளை பின்பற்றி விடுவோம். அது பெரிய ஆபத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அதனால் முழு பொய் சொல்லுகிறவர்களை விட இந்த விதமாக 1-2 பொய் சொல்கிறாங்களே, அவங்கள நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க எந்த நேரத்தில் நாம் பெரிய குழியில் விழுற மாதிரி பொய் சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவர்களிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தேவ ஞானத்தையும் கிருபையும் அதிகமாக தேணும். அதனால் யார் சொன்னாலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக அது சரியாக தவறான்னு சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார்.